ஐபிஎல் 2016 மேட்ச் நம்பர் 50 ஆர்சிபி டீமுக்கும் பஞ்சாப் டீமுக்கும் மேட்ச் நடந்துச்சு. மேட்சோட பிகினிங்லேயே ரெயின் இருந்ததுனால மேட்ச் 15 ஓவருக்கு கம்மி பண்ண ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த ஆர்சிபி டீம்ல பிரைம் ஃபார்ம்ல இருந்து விராட் கோலி கிறிஸ் கெயிலும் ஓபன் பண்ணுவாங்க. பவர் பிளேல கோலி ஒரு பக்கம் கெயிலுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு சைலண்டா இருக்க, இன்னொரு பக்கம் கிறிஸ் கெயில் இன்ன இடத்துல இருந்து எஃபர்ட்லெஸ்ஸா பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ் அடிச்சு பஞ்சாப் பாலர்ஸ் பிச்சு உதறிடுவாரு. 4 ஓவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளும் கொஞ்சம் போட்டு தாக்கோன்னு முடிவு பண்ண விராட் கோலி டேரக்டா டாப் கியர் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ்ல டீல் பண்ணி பஞ்சாப் பாலர்ஸ் பஞ்சு பஞ்சா பிரிச்சு கோலியும் கையில அடுத்தடுத்து ஹாஃப் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணி சாம்பியன்ஸ் டான்ஸ் செலிபிரேஷன் போட்டு வேற லெவல்ல செலிபிரேட் பண்ணுவாங்க. கிறிஸ் கெயில் 73 ரன்ஸ்ல அவுட் ஆகிருந்தாலும் இன்னொரு பக்கம் விராட் கோலி கொஞ்சம் கூட கண்ண கட்டாம கண்ணாப்பினான் போடுற பால் எல்லாம் பவுண்டரிஸ் அடிச்சு கையில அடிபட்டு 9 ஸ்டிச்சஸ் போட்டிருந்ததோட விளையாடி அதுவும் அந்த மேட்ச்ல நார்மலா இல்லாம ஒரு வேற லெவல் அக்ரஷன் மோட்ல பிளே பண்ணி 15 ஓவர்ஸ் மேட்ச்லயே ஜஸ்ட் 47 பால்ஸ்ல கோலி அந்த சீசனோட 4th செஞ்சுரியை போட்டு கையில இருந்த ஸ்டிச்சஸ் காட்டி வெறித்தனமா செலிபிரேட் பண்ணுவாரு. விராட் கோலி அந்த இன்னிங்ஸ்ல ஓவரால ஜஸ்ட் 50 பால்ஸ்ல 113 ரன் ஸ்கோர் பண்ணி செகண்ட் இன்னிங்ஸ்ல பஞ்சாப் டீம் 120 ரன் கிளாஸ் சுருட்டி ஆர்சிபி மேட்சை வின் பண்ண வச்சு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினாரு கிங் கோலி. ஐபிஎல் 2018 மேட்ச் நம்பர் 42 டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கும் சன்ரைசர்ஸ் டீமுக்கும் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டெல்லி டீம்ல ஏதோ 9 மணி ட்ரெயின் ஓடி போய் பிடிக்க போற மாதிரி வந்த மேட்ச் மேட்ச்ல கடகடன் அவுட் ஆயிட்டு போக டீம் டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல இருக்கும். அந்த டைம்ல உள்ள வந்த ரிஷப் பண்ட் வந்த உடனே தொடர்ந்து 3 பால்ல 3 பவுண்டரி அடிச்சு அவரோட பிரசன்ஸ் காட்டுவாரு. ஸ்லோவா அர்ஷல் பட்டேல் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு பிளே பண்ணி மாசம் ஒரு சிக்ஸ் பறக்க விட்டு ஹாஃப் செஞ்சுரி ஸ்கோர் பண்ண ரிஷப் பண்ட் அதுக்கப்புறம் அவரோட மொத்த கோவத்தை வெளிப்படுத்தி பேட்டிங்ல வெறித்தனத்தோட உச்சகட்டத்தை காமிச்சாரு. ரஷித் கான் போட மிடில் ஓவர்ஸ்ல பவுண்டரிஸ் டீல் பண்ணிட்டு இருந்த ரிஷப் பண்ட் டெத் ஓவர்ஸ் வந்ததும் சித்தார்த் கவுல் அண்ட் புவனேஸ்வர் குமார் ஓவர்ல சிக்ஸர் மழையை பொழிஞ்சிருவாரு. அதுவும் பூமி ஓவர்ல பெருசா அலட்டிக்காம பேட்டை திருப்பாம பின்பக்கம் தட்டி விட்டு ஒரு சிக்ஸ் அடிப்பாரு பாருங்க. அதை பார்த்துட்டு ஆப்போனன் டீம் பாலர்ஸ் எல்லாம் ஒரு செகண்ட் கதி கலங்கி போயிடுவாங்க. அந்த மேட்ச்ல வெறித்தனமா பிளே பண்ணி ரிஷப் பண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் ஐபிஎல் செஞ்சுரிய ஸ்கோர் பண்ணதோட புவனேஸ்வர் குமார் போட லாஸ்ட் ஓவர்ல 4-4, 6-6, 6-6 அடிச்சு பிரிச்சு மேஞ்சி ஓவரால அந்த இன்னிங்ஸ்ல 128 ரன் ஸ்கோர் பண்ணி டீம் டோட்டல் தனியால 180 பிளஸ் கொண்டு போனாரு. ஆனா இதுல ஏத்துக்கவே முடியாத சோகமான விஷயம் என்னன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடியும் அந்த மேட்ச்ல ரிஷப் பண்டோட டெல்லி டீம் தோத்துருவாங்க. ஐபிஎல் 2021 மேட்ச் நம்பர் 47 சிஎஸ்கே டீமுக்கும் ராஜஸ்தான் டீமுக்கும் மேட்ச் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண சிஎஸ்கே டீம்ல ஓப்பன் பண்ண ருத்ராஜ் கெய்க்வாத் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே பியூட்டிஃபுல்லா ஸ்ட்ரைட் டிரைவ் பிளே பண்ணி பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ருத்ராஜ் 2 பவுண்டரிஸ் அடிச்சு அட்டகாசமா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் போக போக ஸ்லோவா பிளே பண்ணி தான் மேட்ச கொண்டு போனாரு. ஒரு சிச்சுவேஷன்ல ருத்ராஜ் 32 பால்ஸ் பிளே பண்ணி ஜஸ்ட் 32 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணிருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் ருத்ராஜ் லைட்டா ஸ்பீட் ஏத்தி பவுண்டரிஸ் அடிச்சு 43 பால்ஸ் அவரோட ஹாஃப் செஞ்சுரியை ஸ்கோர் பண்ணாரு. 50 போட்டது கம்ப்ளீட்டா ராக்கெட் ராஜா மோடி போன ருத்ராஜ் அடுத்த 2 பால்ஸ்ல கன்சிக்யூட்டிவா ஸ்ட்ரைட்ல 2-6 அடிச்சதோட மிடில் ஓவர்ஸ்ல கண்டினியூஸா அட்டாக்கிங்கா பிளே பண்ணி 4-6 அடிச்சு தூள் கிளப்பிடுவாரு. லாஸ்ட் ஓவர் வரும்போது ருத்ராஜ் 90 பிளஸ் ரன் ஸ்கோர் பண்ணி செஞ்சுரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் ராக்ஸ்டார் ஜடேஜா அன்யூஷுவல் ஷாட்ஸ் அற்புதமா பிளே பண்ணி லெக் சைட்ல பேட்டர் சொல்லிட்டு 2 சிக்ஸஸ் பறக்க விட்டு அந்த இன்னிங்ஸ்ல ஜஸ்ட் 15 பால்ஸ் 31 ரன் ஸ்கோர் பண்ணுவாரு. பொறுமையோட வெயிட் பண்ணிட்டு இருந்த கெய்க்வாத்க்கு அந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் பால் தான் சான்ஸ் கிடைக்கும். அதோட அந்த லாஸ்ட் பால்ல ருத்ராஜ் 6 அடிச்சாதான் செஞ்சுரி போட முடியும் சிச்சுவேஷன் இருக்கும்போது பதட்டப்படாம பக்காவா பால பார்த்து லெக் சைட்ல பவர் போட்டு பேட்டர் சுத்தி விட்டு 108 மீட்டருக்கு அந்த ஐபிஎல் சீசனோட பிக்கஸ்ட் சிக்ஸ் அடிச்சு மரண மாசம் அவரோட மேடின் செஞ்சுரியை போட்டு வெறித்தனமா செலிபிரேட் பண்ணுவாரு ருத்ராஜ் கெய்க்வாத். ஐபிஎல் 2021 மேட்ச் நம்பர் 28 ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்கும் மேட்ச் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ராஜஸ்தான் டீம்ல ஓபன் பண்ண ஜாஸ் பட்லர் குட் ஷாட்ஸ் பிளே பண்ணி அன்னைக்கு நல்ல டச்ல இருந்தாரு. இன்னொரு பக்கம் யங்ஸ்டர் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவுட் ஆகிருந்தாலும் 1 டவுன் வந்த கேப்டன் சஞ்சு சாம்சன் அன்னைக்கு கான்பிடண்டா பிளே பண்ணி கிளாசிக்கல் ஷாட்ஸ் ஆடினதுனால பட்லர் டைம் எடுத்து ஸ்லோ இனிங்ஸ் ஆடி 35 பிளஸ் பால்ஸ் ஃபேஸ் பண்ணி அவரோட ஆஃப் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணுவாரு. அது வரைக்கும் நார்மல் மோட்ல இருந்த பட்லர் 50 போட்டது ஜாஸ் த பாஸ் மோடுக்கு போக விஜய் சங்கர் ஓவர்ல சாம்சன் அண்ட் பட்லர் மாத்தி மாத்தி பொலந்து கட்டி பொங்க வைக்க எஸ்ஆர்எச் நபி போட்ட ஒரு ஓவர்ல பட்லர் பொலக்கட்டு கட்டி 6 மேல 6 அடிச்சு வேற லெவல அவரோட செஞ்சுரி ஸ்கோர் பண்ணி வெறித்தனமா செலிபிரேட் பண்ணுவாரு. ஆனா அதோட நிறுத்தாம டெத் ஓவர்ஸ்ல சந்தீப் சர்மா ஓவர்ல செதற விட்டு 6-4-6 பவுண்டரிஸ் அடிச்சு படம் காட்ட கேமராமேன் அவுட் ஆஃப் தி கிரவுண்ட் போன பால்ஸோட இடம் காட்ட ஓவரால சந்தீப் போட்ட அந்த ஓவர்ல மட்டும் 20 பிளஸ் ரன் ஸ்கோர் பண்ணுவாரு. என்னதான் கடைசியில சந்தீப் சர்மா ஓவர்லயே பட்லர் அவுட் ஆகிருந்தாலும் ஜாஸ் பட்லர் அந்த இனிங்ஸ்ல மொத்தமா 8 சிக்ஸஸ் அடிச்சு 8th உயரத்துக்கு டார்கெட் செட் பண்ணதோட ஓவரால ஜஸ்ட் 64 பால்ஸ்ல 124 ரன் ஸ்கோர் பண்ணதோட ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செஞ்சுரிய ஸ்கோர் பண்ணி ராஜஸ்தான் டீம் அந்த மேட்சை வின் பண்ண காரணமா வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வாங்குவாரு. இதுவரைக்கும் நம்ம பார்த்த செஞ்சுரிஸ் எல்லாம் ஓவரால ஐபிஎல் அடிச்ச செஞ்சுரிஸ் எல்லாம் ஒரு சிலது தான். இன்னும் பேலன்ஸ் இருக்க பெஸ்ட் செஞ்சுரிஸ் எல்லாம் கூடிய சீக்கிரமே நம்ம சேனல்ல மேக் பண்ணி அப்லோட் பண்றோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம கிரிக்கெட் சம்பவங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.